ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் நடந்த உரையாடலை கேளுங்களேன். நமக்கு கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஒரு தடவையாச்சும் ஊட்டிக்கு கூட்டிட்டு போயிருக்கீங்களா? உங்களை கட்டிக்கிட்டு ஏன் தலைவிதி இப்படி? இந்த தடவை வெக்கேஷன் வர்றப்போ உன கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் செல்லம். கிழிச்சிங்க. எனக்கு லாங் டிராவல் ஒத்து வராது, அதுவும் மலையில டிராவல்னா தலை சுத்தி வாமிட் எடுத்துடுவேன்னு தெரிஞ்சே சொல்றீங்களே. சரி, மதுரை அதிசயம் தீம் பார்க்குக்கு போலாமா? எதுக்கு? ஜெயின்ட் வீல ஏத்தி விட்டு என்ன கொல்ல பாக்குறீங்களாக்கோ? தாலி செயின் பழைய மாடல் ஆயிருச்சு, புது செயின் மாத்திட்டாங்கன்னு எத்தனை தடவை கேட்டிருக்கேன். லீவ் சேலரி கிடைச்சதும் அந்த பணத்துல கண்டிப்பா வேற செயின் மாத்திடலாம்டா. கோச்சுக்காத, லூஸ் மாதிரி பேசாதீங்க. வீட்டுல ஒண்ணு பாக்கி இருக்கு, அதை யார் அடைப்பாங்க? நான் என்ன ஒவ்வொருத்தி மாதிரியும் மாசத்துக்கு 4 சேலை எடுத்தும் பியூட்டி பார்லரும்னா உங்க காசை வீணாக்குறேன்? ஐயோ, நான் அப்படி சொல்லவே இல்லையம்மா. ஊருக்கு வந்ததும் ஜவுளி கடைக்கு போறோம், 7-8 சேலைகள் எடுக்கிறோம், இப்போ சந்தோஷமா? அந்த பணத்துக்கு பிள்ளைகளோட ஸ்கூல் ஃபீஸ கட்டிட்டு போலாம். துட்டை எதுக்கு வீணா செலவாக்கணும்? வாழ்க்கையில ஒரு ஆசாபாசம் நிம்மதியே இல்லாம போச்சு. இப்போ நான் என்னதான் பண்ணணும்னு சொல்லுமா? ஊட்டிக்கு என்ன கூட்டிட்டு போவீங்களா மாட்டீங்களா? ஐயோ, மறுபடியும் முதல்ல இருந்தா. இப்படி பேசினா எந்த கணவன் தான் பொறுத்துக்கிட்டு இருப்பான்? மெதுவா மனைவி மேல உள்ள அன்பு குறையும், மெதுவா விலக ஆரம்பிப்பான், அப்புறம் கெட்ட பழக்கத்துக்கு அடிமை ஆவான், அதுக்கப்புறம் ஐயோ எப்படி இருந்தாலும் இப்படி ஆயிட்டாரேன்னு அழுது புலம்பி என்ன பயன்? அதனால மனைவிகளே, உங்கள் கணவருக்கு மரியாதை கொடுங்க, அவங்களுக்கு கீழ்ப்படியுங்க.